அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாதுஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, தொழுகின்ற பொழுது ஒரு இமாமிற்கு பின்னால் கூட்டு தொழுகையிலே ஈடுபடுகின்ற நேரத்தில் தொழுகை நடத்துகின்ற இமாமுக்கு ஏதாவது தவறுகள் ஏற்பட்டால், அதாவது 4 ரக்அத் தொழுகை அல்லது 3 ரக்அத் தொழுகை, அதாவது 3 அடுக்கு தொழுகை அல்லது 4 அடுக்கு தொழுகை அல்லது 2 அடுக்கு தொழுகை, இந்த தொழுகைகளில் 2வது அடுக்கிலே அமர வேண்டும். 3 அடுக்கு தொழுகையாக இருந்தால் 2வது அடுக்கில் அமர்ந்து விட்டு 3வது ரக்அத்திற்காக 3வது அடுக்கிற்காக எழுந்திருக்க வேண்டும். அதே நேரத்தில் 4 அடுக்கு தொழுகையாக இருந்தால் அங்கும் 2வது அடுக்கிலே அமர்ந்து விட்டு 3வது அடுக்குக்காக நாம் எழுந்திருக்க வேண்டும். ஆனால் ஒரு இமாம் என்ன செய்கின்றார், 2வது அடுக்கில் அமராமல் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி நிலைக்கு வருவாரே, ஆனால் இது ஒரு தவறு. இந்த மாதிரியாக ஒரு தவறு ஏற்படும் பொழுது அவருக்கு பின்னால் நின்று தொழுகக்கூடியவர்கள் என்ன செய்ய வேண்டும், ஆண்கள் நிற்கிறார்கள், பெண்கள் நிற்கிறார்கள், அந்த தவறை ஆண்கள் எப்படி சுட்டி காட்ட வேண்டும், பெண்கள் எவ்வாறு சுட்டி காட்ட வேண்டும் என்ற முறையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸின் மூலமாக நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அந்த வழியில்தான் இமாமுடைய தவறை சுட்டி காட்ட வேண்டுமே தவிர, அதற்கு மாற்றமான வழியிலே தவறை சுட்டி காட்டினால் சுட்டி காட்டக்கூடியவரின் தொழுகை அது முறிந்துவிடும். மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரி என்ற கிதாபில் 1203வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. இமாமுக்கு தவறு ஏற்பட்டால் பின்னால் இருக்கின்ற ஆண்கள் என்ன செய்ய வேண்டும், சுபஹானல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். பின்னால் உள்ள ஆண்கள் சுபஹானல்லாஹ் என்று சொல்லும் பொழுது அந்த இமாம் உணர்ந்து கொள்வார், நாம் ஏதோ ஒரு தவறை செய்கின்றோம். சரி, பெண்கள் என்ன செய்ய வேண்டும், ஆண்கள் ஏதோ ஒரு கவனத்துல இமாமுடைய தவறை சுட்டி காட்டாமல் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். பெண்கள் அந்த தவறை உணர்ந்து விட்டார்கள், இப்போது என்ன செய்ய வேண்டும், லேசாக கைகளை தட்ட வேண்டும். பெண்கள் கைகளை தட்டுவதை செவிமடிக்கின்ற இமாம் உணர்ந்து கொள்வார், நாம் ஏதோ ஒரு தவறை செய்கின்றோம். பெண்கள் சுபஹானல்லாஹ் என்று சொல்வது கூடாது, என பெண்களுடைய குரல் அது பல குழப்பத்திற்கு காரணமாக ஆகிவிடும். அந்நிய பெண்ணுடைய குரல் அந்நிய ஆண்கள் செவிமடுப்பது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒரு காரியம். அதை போன்று ஆண்கள் கை தட்டுவது கூடாது, என அது பெண்களுக்கு உரிய ஒரு செயல். எனவே ஆண்கள் சுபஹானல்லாஹ் என்று சொல்லி அந்த தவறை உணர்த்த வேண்டும். இப்ப 4 அடுக்கு தொழுகைகள்ல 3வது அடுக்கிலேயே அத்தஹியாத் இருப்பில் அமர்ந்து விட்டார் இமாம், 4வது ரக்அத்து நினைச்சிட்டு உட்கார்றார். ஆனா அவர் என்ன செய்யணும், 4வது ரக்அத்திற்காக எழுந்து நிற்க வேண்டும். ஆனால் அவர் 3வது ரக்அத்தையே 4வது ரக்அத் என்று நினைத்துக் கொண்டு அத்தஹியாத்தில் அமர்வாரையானால் ஆண்கள் சுபஹானல்லாஹ் என்று சொல்வதின் மூலமாக ஆகா இன்னொரு ரக்காத் இருக்குது அப்படின்னு எண்ணிக்கொண்டு 4வது ரக்காத்திற்கு எழுந்து விடுவார். சரி, ஆண்கள் கவனம் இல்லாமல் இருக்கிறார்கள், பெண்களுக்கு அந்த தவறு உணர்கிறது என்று சொன்னால் லேசாக கையை தட்ட வேண்டும். இதை தவிர்த்து இமாம் அவர்களே, என்ன 4வது ரக்அத் தொழுக வைக்கலையா, 3வது ரக்அத்திலே உட்கார்ந்துட்டீங்களே அப்படின்னு நாம சொன்னால், ஆண்களோ பெண்களோ சொன்னால் சொல்லக்கூடியவரின் தொழுகை ஃபசாதாக, அது தொழுகை முடிந்துவிடும் என்பதாக இந்த மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்தஸ்பீஹு லிர்ரிஜால், ஆண்கள்
சுபஹான் அல்லாஹ் என்று சொல்லி உணர்த்த வேண்டும். தஸ்பீஹ் அப்படின்னாலே சுபஹான் அல்லாஹ் சொல்றது. அப்ப இங்க அல்ஹம்துலில்லாஹ் சொல்லக்கூடாதுன்னு தெரியுது, அல்லாஹ் அக்பர் சொல்லக்கூடாதுன்னு தெரியுது, வேற வார்த்தைகளையும் சொல்லக்கூடாது என்று தெரிகிறது. இமாம் தவறு செய்கிறார், உடனே பின்னால் இன்னால் இல்லாகியோ இன்னாலேயே ராஜுவன் சொல்லலாமா? சொல்லக்கூடாது. தஸ்பீஹ் என்றாலேயே சுபஹான் அல்லாஹ் என்பதைத்தான் குறிக்கும். சரி, அடுத்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பெண்கள் லேசாக கைத்தட்ட வேண்டும், விசில் அடிச்சிடக்கூடாது, சத்தம் போட்டுடக்கூடாது. விசில் அடித்தாலோ சப்தமிட்டாலோ அதை செய்யக்கூடியவரின் தொழுகை அது முறிந்துவிடும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆனா பெரும்பாலான பள்ளிவாசல்கள்ல நான்கு ரக்காத் தொழுகையில இமாம மூணாறு காத்திலே உட்கார்ந்துட்டார் அப்படின்னா பின்னால உள்ளவங்க அமைதியா தான் இருப்பாங்க. சலாம்லாம் கொடுத்த பிறகுதான் ஒவ்வொரு ஆளும் பேசிக்கிடுவாங்க, மூன்று காத்தா நாலு ரக்காத்தா. ஏன்னா எல்லாருடைய சிந்தனையும் தொழுகையில இல்ல, எல்லாம் வெளியே தான் இருக்குது. கடைசியில இமாமத்தான் கூட சொல்லுவாங்க, நீங்க உங்களுக்கா தொழுக வைக்கல, ஏன் நீங்க பின்னால தொழுதீங்கல்ல, உங்களுக்கு தவறு என்று தெரியாதா? அப்ப உங்கள் சிந்தனையும் வெளியே தானே போய் இருக்குது, உங்களை மாதிரிதான் அவரும் ஒரு மனிதர். அப்ப தவறுகள் ஏற்படுமானால் ஆண்கள் சுபஹானல்லாஹ் என்று சொல்லி உணர்த்த வேண்டும், பெண்கள் லேசாக கைத்தட்டி உணர்த்த வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்லி காட்டுகிறார்கள். இந்த ஹதீஸின் படி தவறுகள் ஏற்பட்டால் இமாமை நாம் உணர்த்துவோம், அவரை குற்றம் பிடிப்பது கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட மூன்று ரக்காத்திலே சலாம் கொடுத்திருக்கிறாங்க, நாலு ரக்காத் தொழுகை இல்லை. அதே நேரத்தில் ஐந்தாவது ரக்காத்திற்கும் எழுந்திருப்பதாக ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்படுகிறது. தவறு என்பது எல்லோருக்கும் சமமானதுதான், எனவே யாரையும் யாரும் குற்றம் பிடிப்பது கூடாது என்பதையும் இந்த மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. எல்லாம் அல்ல இறைவன் இந்த ஹதீஸின் அடிப்படையில் செயல்படக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.